ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஆசிஃப் ரிவ்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே கோயம்புத்தூர் நம்ம கிளம்பிட்டோம். சரி ஓகே எங்கேயாவது ஜில்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா பண்ணப்போ எல்லாருமே வந்து ஓகே ஊட்டி கொடைக்கானல் அங்கேயும் பிளான் போட்டிருந்தோம். சரி ஓகே ஃபைனலாக வந்து ஓகே நம்ம ஆணைக்கட்டி தாண்டி நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. சரி ஓகே சொல்லிட்டு எல்லா பசங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆணைக்கட்டி தாண்டி வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா பார்டர் இருந்துச்சு. அந்த கேரளா பார்டர் தாண்டி வந்தானே இங்கே வந்து ரெசார்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோ கிரீன்ஸ் ஹோம் ஸ்டே அப்படிங்கிற ஒரு ஹோம் ஸ்டேயை நம்ம பார்த்தோம். ஸோ ஓகே இங்கே என்ன இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நம்ம ரெசார்ட்டில் தங்குறோம் அப்படின்னா ஒன்றும் உட்லாக இருக்கும் இல்லை வந்து டென்ட் ஸ்டே இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. அந்த கண்டெய்னரில் என்னென்னலாம் ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் நம்மளுக்கு அவைலபிள் பண்ணித்தராங்க எல்லா விஷயம் பார்ப்போம். தென் இங்கே வந்து செம்ம கிளைமேட்டுங்க, வேறு லெவல் கிளைமேட்டு. ஊட்டி அந்த மாதிரி போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு கிளைமேட் இருக்குமான்னு தெரியல, சூப்பராக இருக்குது. அந்த கிளைமேட்டில் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு காமிச்சு தரேன். உங்களுக்கு இப்போ வந்து மழை வந்துட்டுருக்கு, ஸோ அந்த டைம்லேயும் நான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. ஸோ ரொம்ப அருமையாக அவங்களுக்கு அந்த கிளைமேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு மிஸ்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு கூலிங், அந்த மழைலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி அழகாக போயிட்டுருக்கு. அந்த இதில் சூப்பராக இருக்குங்க, கிளைமேட்டை வேறு லெவல் இருக்குது. ஸோ வந்து இன்னும் வந்து இதோட உள்ளே வந்து நம்ம என்னென்ன இருக்குது கார்டன்ஸில் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா அருமையாக இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதோட இடத்தோட பேரே வந்து பார்த்துட்டிங்கன்னா கோ கிரீன்ஸ்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் ஈஸியாக இருக்குது. எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொய்யாக்காய், அதுக்கப்புறம் வந்து மாதுளை, அப்புறம் லெமன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்மிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. இந்த பக்கமும் ஃபுல்லாக கார்டனாக தான் இருக்குது. ஒரு க்ரீனிஷ் ஃபீல் கிட்டது, மலையாளத்தில் வேறு பேசிட்டேன்னா ஒரு க்ரீனிஷ் ஃபீலிங் வேறு கிடைக்கிது நம்மளுக்கு. மழை வேறு வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கணும் அப்படின்ட்டு இந்த மலையில நான் வந்து விலாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லிட்டேன். கமான். அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளுக்கு அந்த கண்டெய்னர் ரூம் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த கண்டெய்னர் ரூம் எப்படி இருக்கும், உள்ளே என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறையா உங்களுக்கு இந்த சுற்றி வந்து நிறையா சீனரிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோஸில் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரூமுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகாக தாமரை பூ இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே க்ரீனிஷாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கண்டெய்னர் ஸ்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு வெளியே பார்க்கும்போதே. மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த டேங்க்கு இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க வாட்டருக்காக. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு நாலு பேர் உட்கார மாதிரி சோஃபா செட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸ்லைடில் வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு நம்மளுக்கு அந்த சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க. தென் வந்து பெட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து மேலே வந்து மூணு பேர் ஸ்டே பண்ணிக்கலாம், கீழே மூணு பேர் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேனு வந்து பார்த்திங்கன்னா கீழே படுத்துருக்கவங்களுக்கும் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க, தென் மேலே படுத்துருக்கவங்களுக்கும் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ரூமு. ஆக்சுவலாக வந்து அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரியே தெரியல, வேறு லெவலில் ஒரு ரூமாக தான் இருந்துச்சு. சரி பாத்ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹைஜீனிக்காகவும் ரொம்ப ஒரு நீட்டாகவும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே பெட்டராக இருந்துச்சு. சரி ஓகே ரூமெல்லாம் பார்த்துட்டோம், ஸோ ஹாப்பி. ஸோ எல்லாமே நாங்கள் வச்சுட்டு சரி ஓகே பக்கத்தில் வந்து ஒரு ஆறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, சரி அதனால் வந்து நம்ம வெளியே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு திங்ஸில் வச்சுட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஒரு க்ரீனிஷாக தான் அங்கே இருந்துச்சு. ஓப்பனாக சொல்ல போனால் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு ஓகே பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டோம். இந்த இடமே பாருங்கள், ரொம்ப ஃபுல்லாக சுற்றியும் மழை தான். கிளைமேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. வெயில் அடிக்குது, பட் இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஒரு ஜில்னஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு பச்சை பசேர்னு அந்த இடமே ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வேறு லெவலாக நாங்கள் அப்படியே ஜாலியாக வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாக மழை,
ரொம்ப ஒரு க்ரீனிஸாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு நார்மலாக வந்து நம்மளோட லோக்கல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக க்ரீனிஸாக இருந்துச்சு அந்த இடமே. ஸோ வந்து நாங்கள் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், சரி ஓகே என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே நம்ம அங்கே இருக்கிற அந்த ஒரு அருவிக்கு போகலாம், பக்கத்தில் வந்து சாரி அந்த ஒரு தண்ணி மாதிரி போயிட்டுருக்கோம், ஆறு மாதிரி சின்னதாக அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஐடியாவே இல்லை, சரி ஓகே இருந்தால் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பினோம். ஸோ வாங்க நம்ம இப்போ அந்த அருவிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து ஒரு வாட்டர் போகும் அப்படின் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ ஜாலியாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் அந்த ஏரியா வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் நடந்து வந்தோம். பட் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எதிர்பார்த்தது வந்தது வேறு. ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ரிவர் அப்படிங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ரிவர் மாதிரி எதுவும் இல்லை. ஒரு பாலம் ஒன்று இருக்குது, அந்த பாலத்துக்கு கீழே வந்து வாட்டர் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் மாதிரி 2-3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வழியாக அந்த வாட்டர் வந்து வெளியே போகுது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆகிட்டோம். ஏன்னா அந்த ஒரு மைண்டோட வந்தோம், ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் டிசப்பாயின்ட், சரி ஓகே வந்ததுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவாக வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்து கொஞ்ச நேரம் வீடியோஸ்லாம் எடுத்தோம். பட் ரொம்ப தூரம் நடந்து வந்தோம், கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்துச்சு. அண்டு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த இடத்துல அந்த வாட்டரும் இல்லை. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்ட் தான். பட் பரவாயில்ல, அந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இடத்துலையே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டுருந்தோம். கிளைமேட்டும் பார்த்துட்டிங்கன்னா திடீர் திடீர்னு மழை வருதுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. திடீர்னு மழை வரும், திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி பனி பெய்கிற மாதிரி ஃபுல்லாக ஒரு கிளைமேட்டே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப வந்து லைக் பண்ணோம். ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாமே ஓகே ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு ஓகே ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்து பார்த்தோங்கன்னா ஓகே இன்டோர் கேம்ஸ் கேட்டப்போ அவங்க வந்து கேரம் அண்டு செஸ் அண்டு கார்ட்ஸ் இது சொன்னாங்க. நாங்கள் கேரம் கேட்டோம், பட் அவங்க வந்து கேரமுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைகர் இல்லை அந்த இல்லை இது இல்லை அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக கார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டுருந்தோம். தென் மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா ஓகே கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. ஸோ வந்து ஓகே டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். ஓகே டீ குடித்தோம். பட் என்னென்னா இங்கே ஒரு என்ன ஒரு டிசப்பாயின்ட்னா நார்மல் பால் டீ இல்லை காஃபி அந்த மாதிரி இல்லை, ஒன்லி ஃபார் பிளாக் டீ மட்டும் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. தென் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் அதை வாங்கி குடிச்சிட்டு தென் அங்கே இருக்கிற அந்த கார்டன்ஸ் அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கார்டன்ஸில் ஏரியா வந்து ஜஸ்ட் ஒரு கிளிப் எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து கிச்சன் ரூமுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஊஞ்சல் மாதிரி செட் பண்ணிச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து கிச்சன் இருக்குது. ஸோ இந்த கிச்சன் பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து டைனிங் டேபிள் மாதிரி சேர்ஸு டேபிள்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. செட்டப்ஸ்லாம் ஓகே ஓரளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ஓகே, அதர்வைஸ் வந்து எங்களுக்கு நைட்லாம் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. தென் டென்ட்டு இங்கே வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ டென்ட்டு வேணால் கூட நம்ம டென்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கார்டன் சொன்னலைங்களா, ஸோ இதான் வந்து கார்டன். ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த எலுமிச்சம்பழம் இந்த கொய்யாப்பழம் மாதுளம்பழம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கார்டன்ஸ் வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பரவாயில்லைங்க, பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்மளுக்கு இட்லி சட்னி சாம்பார் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது, அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து நைட்டு கொடுத்த அந்த டின்னர் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பட் எங்களுக்கு மார்னிங் ப்ரொவைட் பண்ண அந்த டிஃபன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நாங்கள் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டோம். ஃபைனலி நம்ம இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த கண்டெய்னர் ஹவுஸ் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 950 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அந்த 950 சார்ஜஸ் அளவுக்கு ஒர்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களை பொறுத்த அளவுக்கு அது ரொம்ப அதிகம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. கிளைமேட் நல்லா இருந்தனால நாங்கள் ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணோம். அதர்வைஸ் நார்மல் டேஸில் நம்ம போனோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் பாய். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.